அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செல்வி சமையலில் சுவையான ஆனியன் பக்கோடா செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆனியன் பக்கோடா பண்ணுறதுக்கு பெரிய வெங்காயம், நான் ரெண்டு வெங்காயம் பெருசு பெருசாக அறுத்து வச்சுருக்கேன். நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு 4-5 பல்ல அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி வந்து சின்னதாக ஒரு துண்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா 4 மிளகாய் வந்து நெட் நெட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தலை கொஞ்சம் பொடி பொடியாக அறுத்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை பொடி பொடியாக அறுத்து எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு கொஞ்சம் பெருங்காயம், 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இட்லி சோடா சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகா வந்து கொஞ்சம் ஒரு 4 மிளகாய் எடுத்து அதுலேயே சேர்த்துருக்குறோம். மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நான் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம சூடு பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா பக்கடா நல்லா சாஃப்டாக வரும். இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயத்துலேயே ஈரப்பதம் இருக்கும். நம்ம கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி நம்ம தெளிச்சு விட்டுக்கணும். தண்ணி வந்து கம்மியாக நம்ம தெளிச்சு விட்டு பிசைஞ்சு பார்த்துக்கிட்டு அப்புறமே தெளிச்சு விட்டுக்கணும். ஏன்னா கொஞ்சம் வர வரன்னு தான் நம்ம வெங்காய பக்கோடா போடணும். கொட்டினோன்னா கொஞ்சம் அதிகமாக தெரியும், பிசைஞ்சிக்கிட்டால் கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கணும். நல்லா கலக்கியாச்சு. இப்போ பொரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு வானல்ல இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணி போட்டுக்கணும். கொஞ்சம் லேஸ் லேஸாக போட்டுக்கணும், ரொம்ப மொத்தமாக போடக்கூடாது. எண்ணெய் நல்லா விதமான சூடு இருக்கும்போது கொஞ்சம் அடுப்பு கம்மி பண்ணி விட்டுக்கணும். நம்ம போட்டோன்னா இல்லைன்னா தீஞ்சு போயிடும். ரெண்டாவது வந்து நம்ம மாவு கெட்டியாக போடுறோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் அடுப்பு கம்மியாக இருந்து மெதுவாக வேக விட்டு எடுக்கணும். கொஞ்சம் லேட்டானாலும் தீயாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு போட்டு கொஞ்ச நேரத்துலேயே 2-3 டைம் நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கணும். மாவு நம்ம கொஞ்சம் கெட்டியாக போடுறோம் இல்லைங்களா, அதனால் பொறுமையாக வந்தால் தான் உள்ளே மாவு இல்லாதிருக்கும். அதனால் நம்ம போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே அடுப்பு கொஞ்சம் சன்னமாக வச்சு விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ மொறுமொறுன்னு சுவையான ஆனியன் பக்கோடா தயாராகிருச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.